இன்னுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு எப்போவுமே மாஸ்டருக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட ஆகிடுச்சு நினைக்கிறேன் தேட்டருக்கு வந்து. எப்போவுமே ரொம்ப நல்ல படம் கொடுக்கணும்னு நினைப்பேன், அது இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு படம் வந்துருச்சு, இன்னும் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் 14th of April தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு வாங்க. பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப ரசிச்சிட்டாங்க, நீங்கள் எல்லாம் பார்க்கணும் ரசிக்கணும், அதே தான் எனக்கு ரொம்ப ஆசை. தேங்க்யூ ஸோ மச். இல்லை வாங்க வாங்க, நல்ல கேள்வி கேட்குங்க அண்ணே. எனக்கு படம் ஜெயிக்கணும், சூப்பர். நான் ஜெயிக்கிறதுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணிப்பேன், நானே டைரக்ட் பண்ணிப்பேன். ஹீரோ வந்துட்டு அப்போ டைரக்டர் வந்துட்டு இந்த கதையில் இது வேணும், அந்த கண்டென்ட் வேணும்னு கேட்குறாரு. ஸோ எனக்கு படம் ஜெயிக்கணும், நான் என்னை பற்றி யோசிக்க மாட்டேன். அந்த கண்டென்ட் வந்துட்டு அந்த ரெண்டு பேர்னால ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒர்க் அவுட் ஆகட்டும், அவ்வளோதான். மாஸ்டர் மகேந்திரன் படம், மாஸ்டர் மகேந்திரன் படம் ரொம்ப நாளாக வந்து ஒரு கடப்பிலே எல்லாமே இருந்தது. இந்த படம் வந்து எல்லாருமே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்ணீர் விட்டு நீங்கள் வந்து கண்ணீர் நாங்கள் பார்த்தேன் அப்போ. சரிங்களா, இப்போ வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷம்னா, ஏன்னா இல்லைண்ணா அது படம் அப்படி தான் ஜெயிக்கணும்னா அதுதானா. நான் ஹீரோன்றது வந்துட்டு அந்த கதையில் இருக்கிற ஒரு எல்லாரோட முக்கியமான ஒரு கேரக்டர் தான், அதுக்கு தான் ஹீரோன்னு சொல்கிறோம், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இந்த ஸ்கிரிப்ட் இப்படி தான் ஒர்க் அவுட்னா ஆகட்டுமே, ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு படங்கள் போயிட்டுருக்கு, அதில் நான் மட்டும் நிறைய நடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். படமாக ஜெயிக்கிறது அது இப்படியே இருக்கட்டும் தான், எனக்கு அது ரொம்ப ஹாப்பி அது பண்ணுறதுல. உண்மையாவே நான் ஸ்பாட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு அந்த சாங் இருக்குன்னு தெரியவே தெரியாது. நான் கேட்டேன், ஏகே இது வந்து நம்ம பண்றது வந்துட்டு மாஸ்டர் ரிலீஸ் ஆனதுனால நம்ம வந்து விஜயானந்த் பேரை யூஸ் பண்ற மாதிரி இருக்குமோ, தப்பா இருக்குமோ சொன்னா, ஆனா அவருக்கு அது இல்லை. நான் ஆக்சுவலா தமிழ் சினிமாவில எந்த சாங் வைக்கலாம்னு நான் எடுக்கும்போது மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது எனக்கு அந்த சாங் தான் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் மற்றபடி மோகன்ஜி ஏய் கொலை பண்ணுவோம். இதில் கீழ் ஜாதி மேல் ஜாதி நம்ம எங்கேயுமே பேசலை. இல்லை 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 யா இல்லை இல்லை ஒரே நிமிஷம் இல்லை கிடையாது. நீங்கள் படத்து இல்லை, நீங்கள் படத்தை சரியாக கவனிக்கல. அந்த படம் பசங்க எல்லாமே பெரிய எடுத்து பசங்க, யாருமே சின்ன அதாவது வசதி கம்மி அவங்க வந்து கீழ் ஜாதி அந்த மாதிரிலாம் அடையாளப்படுத்தலை. அவங்க எல்லாருமே பணக்கார விட்டு பசங்க, ஒருத்தர் தாழ்மை யாரையுமே மையப்படுத்தலை. ரெண்டு பேர் தான், ரெண்டே சமூகம் தான், ஒரு நல்லது நல்லவங்க கெட்டவங்க இவ்வளோதான். நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க, நல்லவங்க பக்கம் நிற்கிறீங்களா கெட்டவங்க பக்கம் நிற்கிறீங்களா, இவ்வளோ தான் மேட்ருங்க. சமூகமோ சாதியோ பேரோ அடையாளமோ எதுவுமே கிடையாது. ஒரு கேள்வி கேட்கல, ரெண்டு கேள்வி வேண்டாம், ஒரே ஒரு கேள்வி. அவருக்கு நான் பதில் சொல்கிறேன், குஞ்சு போன காலை செருப்பாக இருக்கணுன்ற தப்பான ஒரு எண்ணம், அதை வந்து கரெக்டுன்னு நான் சொல்லலை, அந்த மாதிரி இருக்காதிங்கன்னு மட்டும்தான் சொன்னோம். அதை சொல்லாமல் நீங்கள் எப்படி அதை தப்புன்னு சொல்லுவீங்க? தப்பை நீங்கள் சொல்லாமல், ஐயா அவன் முட்டாள்தனமாக சரக்கு அடிச்சுட்டு பைத்தியகாரத்தனமாக பேசிட்டான், ஓகேங்களா? அது அவன் தெளிவாக பேசலை. நான் தான்
இதுல எந்த சமுதாயம் குறிப்பிட படக்கூடாதுங்கிறது ரொம்ப 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 முனைப்பா. இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசணும்னு கேள்வி கேட்டீங்கல்ல, நான் பேசி முடிச்சிடறேன் கொஞ்சம் பொறுமையா. நான் எழுதும் போதே இது எந்த சமூகத்தையும் குறிப்பிட கூடாதுங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருந்தேன். இதன் மூலமா என்ன சொல்லிக்கிறேன்னா, நான் எந்த சமூகத்தையும் நான் குறிப்பிடவே கிடையாது, அடையாளப்படுத்தவும் கிடையாது.